பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சிலுவையிலே நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். ஒரு பெரிய சிலுவை நீங்கள் பார்க்குறீங்க. இது அருமையான கடற்கரையில் மணப்பாடுன்ற இடத்துல இதை அமைச்சிருக்கிறாங்க. இந்த சிலுவை வணக்கத்திற்குரியதல்ல, அது ஒரு அடையாளம். இயேசு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையில் நமக்காக மரித்தார் என்பதற்கு அடையாளம். அந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் நினைவு கூறவும் தியானுக்கும் தான் இந்த சிலுவை அடையாளமாய் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரு. சரி, இப்போது ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் ஒரு இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? யெகோவா இரே. அதுக்கு என்ன அர்த்தமாம்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல, கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, திருமண பிரச்சனை, குழந்தை இல்லை, அல்லது வியாபாரத்தில் பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த தேவை சந்திக்கப்படணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவாயீரே, நீங்கள் சொல்லுங்கள், யெகோவாயீரே, நீர் பார்த்து கொள்ளுவீர், நீர் தேவை சந்திப்பீர், நீர் குறைவை நிறைவாக்குவீர். நீங்கள் என்னுடைய யெகோவாயீரே, நீர் போதும். சிலுவையில் அவர் நமக்காக எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார். நம்முடைய தருத்திரம், வறுமை, சாபங்கள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டதுனால இயேசுவே, யெகோவாயீரே அப்படின்னு அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்களேன், ஒரு அற்புதம் நடக்கும். தகப்பனே, எங்களுக்கு யெகோவாயீரையாக நீர் இருக்கிறதற்காய் நன்றி. எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்வீங்க, எங்கள் தேவையை சந்திப்பீங்க, குறைவை நிறைவாக்குவீங்க, வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன் தருவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் யெகோவாயீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.